மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தரலங்காரத்தினுடைய சிறப்பினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனை உன்னில் ஒன்றாய் விதித்தாண்டு அருள் தரும் காலம் உண்டோ வெறுப்பு நட்டுருக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுடல மதித்தான் திருமருகா மயில் ஏறிய மாணிக்கமே என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலில் பார்க்கடலிலே அந்த கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்த அந்த பார்க்கடலிலே அந்த ஆதிதேசன் மீது துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவினுடைய மருமகனாக திகழக்கூடிய முருகப்பெருமானே இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மீண்டும் இறந்து மறுபடியும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அந்த நிலையை நீ மாற்ற வேண்டும் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடல் மிக ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை நமக்கு தருகிறது. பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உன்னத விஷயத்தை சிந்தித்து பார்ப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு என்பது இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இறப்பு என்பது உண்டு. அப்படி இந்த உலகத்திலே பிறந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியிலே இறந்து மீண்டும் இந்த உலகத்திலே பிறந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உண்மையென நினைத்து கொண்டு பொய்யான இந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே இருந்து அடுத்த ஒரு உன்னத நிலையை நாம் எண்ணி பார்ப்பது கிடையாது. ஆனால் இந்த மகான்கள், ஞானிகள், முனிவர்கள் இவர்களெல்லாம் அந்த உன்னத நிலையை எண்ணி பார்த்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த உலகத்திலே பிறவா நிலையை அடைய வேண்டும் என்கிற அந்த நிலையோடு அவர்கள் அந்த எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகையினாலே தான் பிறவா வரம் வேண்டும், பிறந்தால் உன்னை மறவா வரம் வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆகையினாலே அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், முருகா உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை உன்னில் ஒன்றாய் விதித்தாண்டு அருள் தரும் காலம் உண்டோ. இந்த உலகத்திலே பிறப்பதும் பின்பு இறப்பதுமாக இருக்கக்கூடிய இந்த நிலை மாறி உன்னோடு, உன்னுடைய அருளோடு, உன்னுடைய ஞானத்தோடு, உன்னுடைய பாதார விந்தத்தோடு ஒருவனாக வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை, அந்த ஒரு முக்தி நிலையை நீ எனக்கு தர வேண்டும். மிக அருமையாக பாடுகிறார், உன்னில் ஒன்றாய் உனக்குள்ளே இருக்கக்கூடியவனாக நான் மாற வேண்டும் முருகா, அந்த நிலையை நீ எனக்கு தர வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டுந்து வீடுட்டேன். இந்த உலகத்திலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் மனிதனாக மட்டுமே பிறந்து கொண்டிருக்கிறோம் என்று. இல்லை, 81 லட்சம் அந்த யோனிபேதங்களாக இந்த உலகத்திலே நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என்று சொல்கிறார் அல்லவா. அப்படி எல்லா பிறப்பும் பிறந்தழைத்து இறுதியிலே உன்னுடைய பொன்னடிகள் கண்டிருந்து வீடுட்டேன், இறைவா உன்னுடைய திருவடியைக் கண்டு அதனால் நான் முக்தி நிலையை அடைந்தேன் என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்த உலகத்திலே மனிதனாக மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய அந்த வினையினுடைய பலனாக இந்த உலகத்திலே ஒரு மிருகமாகவோ, ஒரு பறவையாகவோ, ஒரு புழுவாகவோ, ஒரு பூச்சியாகவோ இந்த உலகத்திலே நாம் மீண்டும் மீண்டும் இந்த பிறக்கக்கூடிய நிலையை மாற்ற வேண்டும். இந்த மனித பிறவி என்பது நமக்கு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், நாம் செய்த அந்த வினையினுடைய பயனாக மீண்டும் இந்த உலகத்திலே பிறவா நிலையை அடைவதற்காக கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிறவித்தான் மனித பிறவி. ஆனால் நாமோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பிறவியிலும் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்கிற அந்த எண்ணமே இல்லாமல் ஏதோ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த இடிநிலையை பெற்றிருக்கிறோம். அதைத்தான் அந்த
கந்தரன் புதியிலே சொல்லியிருக்கிறாரே, மீண்டும் இந்த உலகத்திலே பிறக்காத நிலையை நீ தர வேண்டும், மாய உலகத்திலே பிறக்காத நிலையை தர வேண்டும் என்றெல்லாம் பாடியிருக்கிறார். அப்படி இந்த பாடலிலே சொல்கிறார், முருகா இந்த உலகத்தில் மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி அந்த பிறவா வரத்தை தர வேண்டும். பிறவா வரத்தை தருவது மட்டுமல்ல முருகா, உன்னுடைய பாதாரத்திலே உனக்குள்ளாலே சரணடையக்கூடிய அந்த அருளையும் நீ எனக்கு தர வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த பாடலை பாராயணம் செய்வதனால் நிச்சயமாக நாமும் மீண்டும் பிறவா வரம் பெற்று பிறந்தாலும் முருகனுடைய திருவடியை அடையக்கூடிய அந்த வரத்தை பெற்று முருகனோடு முருகனுடைய அருளால் அவனோடு ஒன்றாக நாம் இருந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறலாம் என்று சொல்லி முருகனின் தனிப்பெரும் கருணையினை பெறுவோம். நன்றி, வணக்கம்.